Hi students, 12th standard, Business Maths, Chapter 2, Exercise 2.7, 11th sum. Students, in our last class, 10th sum complete, 11th one. Integrate x cube divided by square root of x power 8 minus 1. So, the integrate பாதுட்டே வந்துட்டிருக்கும் அது ரொம்ப easy தான் but நம்ம குடுத்திருக்கும் அந்த formulas படி கொண்டு வந்துட்டும் அப்படியின்ன easy நம்ம integrate பண்ணிரலாம் right integration x cube divided by square root of x power 8 minus 1 into dx is equal to the square root of சொல்லும்போது x square minus a square or a square minus x square அந்த formக்கு வரண்ணும் but இங்க x square minus a square formக்கு கொண்டு வந்துக்கலாம் but அன்னா இங்க x power 8 இருக்கலியா so என்ன பண்ணிரும் அப்படியின்னா square root of x power 4 the whole square போரும் அப்பு x power 4 the whole square x power 8 இந்த 1 1 square போரலாம் அப்பு minus 1 square இப்பு என்ன பண்ணிரும் அப்படியின்னா இந்த x power 4 is equal to t நிடுத்துக்குட்டோம் அப்பதான் நமக்கு t square வரும் இல்லியா right இப்பு என்ன பண்ணிரும் இதை differentiate பண்ணிரும் so power முன்னடி வரும் இல்லியா ஒரு power இங்கு less ஆகும் அப்பு 4x cube into dx is equal to dt இப்பு நீங்கள் questionல பார்த்தீங்கன்னா x cube dx தான் இருக்கு சோப்பு என்ன பண்டும் அப்படின்னா therefore x cube dx is equal to dt by 4 நாயிருது கரைக்டா இப்பு என்ன பண்ணில்லா நம்மா இங்கு apply பண்ணில்லாமா பாருங்க therefore integration x cube divided by square root of x power 8 minus 1 into dx is equal to இந்த வேலுக்கு பல dt by 4 போட்டும் divided by square root of x power 4 the whole square so x power 4 t நிடுத்துட்டும் so நமக்கு என்ன கடைச்சிற்று t square t square minus 1 therefore the 1 by 4 constant term தானே வெல்ல கொண்டுந்தலால்லியா 1 by 4 integration dt divided by the square root of t square minus 1 இந்த formula நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியில்லியா formula சையில் குடுக்கொண்டுமா உங்களுக்கு தேவையில்லியா லாஸ்ல வேணா dt divided by square root of x square minus a square is equal to log of x plus square root of x square minus a square plus c. So, இதா நமக்கு the formula. Right. இப்பு easy போட்டலா பாருங்க. இந்த formula வேணா, சாயில் நோட் பண்ணிச்சிக்கிறுங்க. இது குடுக்கிலாம் இங்கு தெரியும் சார்னா பரவால். அல்லுடி நம்ம நிறைய சம்பல இதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா ரைட் இப்ப தேர்ஃபோர் 1 பை 4 லாக் ஆஃப் மாடுலஸ் டிடர்மினன்ட்க்குள்ள போறோம் டி பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் சி இங்க டி என்ன எடுத்திருக்கோம் நம்ம எக்ஸ் பவர் 4 அப்ப டி ஸ்கொயர் இல்லையா அப்ப எக்ஸ் பவர் 4 த ஹோல் ஸ்கொயர் சோ இங்க எக்ஸ் பவர் 8 இங்க டி பல எக்ஸ் பவர் 4 அப்ப தி ஆன்சர் இஸ் 1 பை 4 லாக் ஆஃப் எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 8 மைனஸ் 1 பிளஸ் சி So, இந்த formulas நீங்க easy note பண்ணிக்கிறுங்க. Right students, இப்பு firstல note பண்ணிக்கிறீங்களா, clear? நம்ம easy புருந்துச்சா? So, questionல குடுத்தது, நம்ம இந்த formulas படி கொண்டு வாரோம். இந்த clear note பண்ணிக்கிறுங்க. So, இந்த square rootக்குள்ள, என்ன term நம்ம எடுக்கிறமோ, அதான் ரம்ப important. இப்பது differentiate பண்ணிட்டு இப்பு நம்ம apply பண்ணிரும் இந்த plus c வந்து நம்ம lastல கொட போட்டுக்கலாம் students இந்த கீல இருக்கிற formulas sideல note போட்டு note பண்ணிச்சிக்கலாம் formulas எல்லதலானல் பரவால்ல உங்கள் கண்டிப்ப தெரியும் அனக்கன் okay students note பண்ணிட்டீங்களா நம்ம next classல meet பண்ணலாம் thank you students